மாதம் வெள்ளிக்கிழமை 25ஆம் தேதி பிளவ ஆண்டு ஆணி 11ஆம் நாள் நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மாலை 4:30 முதல் 5:30 வரை ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த 4 ஓரைகளில் அம்பாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் ராகு காலம் 10:30 முதல் 12 வரை குளிகை 7:30 முதல் 9 வரை யமகண்டம் 3 முதல் 4:30 வரை சூரிய உதயம் 5:55 திதி இன்று அதிகாலை 12:51 வரை பௌர்ணமி பின்பு இரவு 10:50 வரை பிரதமை நட்சத்திரம் இன்று காலை 7:59 வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்த யோகம் சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசி என்பவர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் யாருடனும் எதுவும் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீர்கள் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு புதன் மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு உபாதைகள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானம் வேண்டும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் விரயங்கள் உண்டாகும் உயரதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படுவது நன்மை அளிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது சேமிப்பை மேம்படுத்தும் மேஷராசி அன்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள் உண்டாகும் நிதானம் வேண்டும் ரிஷபராசி என்பவர்களே நண்பர்களின் அறிமுகம் மற்றும் உதவிகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும் வெளி வட்டாரங்களில் உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய நாள் புதிய தொழில் தொடங்குவதற்கான எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விவகாரங்களில் லாபம் மேம்படும் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எண்ணங்கள் ஈடேறும் மிதுன ராசி அன்பர்களே இழுபறியாக இருந்து வந்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணை வழியில் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும் அரசு தொடர்பான காரியங்களில் மேன்மை உண்டாகும் வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் லாபம் மேம்படுகின்ற நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் கடகராசி அன்பர்களே மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் நிறைவேறும் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் தன உறவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும் வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு உன்னதமான நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் எண்ணங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சிம்மராசி அன்பர்களே நெருக்கமானவர்களுடன் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும் பிரபலமானவர்களின் அறிமுகத்தின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் சிம்மராசி அன்பர்கள் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் இந்த குறிப்பாக சிம்மராசி பெண்கள் இவங்க யார்கிட்டையுமே விட்டு கொடுத்து செல்ல மாட்டார்கள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உங்களுக்கு மாமனார் மாமியார் இருந்தால் அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி பார்த்து கொள்ளுகிற பட்சத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்
ஏனென்றால் ஒரு பெண்ணானவள் தன் தாய் தந்தையரை எப்படி பார்த்து கொள்கிறாளோ அதேபோல் தனக்கு வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய மாமியாரை கண்ணுங்கருத்தமாக பார்த்து கொண்டாள். சண்டை சச்சரவுகள் வரலாம் போகலாம் இருக்கலாம், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லாமல் நல்லபடியாக எந்த பொண்ணு தான் மாமியாரை பார்த்துக்கிறாள் மாமியாரை பார்த்து கொள்கிறாளோ அவளுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும், வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும் என்பது ஐதீகம். கன்னியா ராசி அன்பர்களே, செய்யும் முயற்சிகளில் முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும். மனதில் புதிய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவிகள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு திருப்தியை ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகுகின்ற நாள். கன்னியா ராசி அன்பர்கள், குறிப்பாக பெண்களுக்கு வேலை தேடி கொண்டிருந்தால் வேலை கிடைக்கும். இந்த முதுகு தண்டு பிரச்சனையெல்லாம் இந்த கன்னியா ராசி அன்பர்கள் பெண்களுக்கு வந்து போகும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 5, உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். துலாம் ராசி அன்பர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். வாகன பயணங்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் அமையும். வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிப்பது நன்மை அளிக்கும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவமும் தைரியமும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைகின்ற நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, வழக்குகள் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உறவினர்களின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் அமையும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். புதுவிதமான சிந்தனைகள் மனதில் மேம்படும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2, விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். அங்கீகாரம் கிடைக்கும். பொதுவாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து போகும். குறிப்பாக இவர்களுக்கு உடல் உபாதைகள், தேவையற்ற பிரச்சனைகள், நோய்கள் தாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா உங்களால் உங்களுக்கும் பிரச்சனை, மற்றவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். பணம் வரும், வேலை கிடைக்கும், திருமணம் நடைபெறும் தனுசு ராசிக்கு. ஏன்னா இப்போ திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் நீண்ட நாட்களாக மணமகனோ மணமகளோ தேடிக்கொண்டிருந்தால் இப்போது உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஜாதகம் பார்க்கணும்னு 30-35 வயது கடந்தவர்களுக்கெல்லாம் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி ஜாதகம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, லவ் மேரேஜில் யாருனா ஜாதகம் பார்க்குறாங்களா? அவங்க நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கிறாங்க. அது மாதிரி தான், ஒரு வயது கடந்து விட்டால் ஜாதகம் பார்க்க தேவையில்லை. அதை பேரண்ட்ஸ் தான் புரிஞ்சிக்கணும். புரிந்து கொள்ளாமல் நல்ல வரன்களை எல்லாம் தட்டி கழித்து அதன் பின்பு திருமணம் செய்து வைக்க வேண்டுமே என்று அவசர அவசரமாக உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். குறிப்பாக பெண்களுடைய பேரண்ட்ஸ், அவங்க தான் இப்போ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. எதிர்பார்ப்புகளெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும்.
இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் வந்து மினிமம் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் இருக்கணும். உங்களுடைய பெண்ணை நல்ல மகனுக்கு நல்ல மருமகனுக்கு நல்ல பிள்ளையாக பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு வரக்கூடிய மருமக பிள்ளை இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் தான் வரும். நல்லவர்களா என்று பார்த்து பெண் கொடுங்கள், பெண் எடுங்கள். மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி என்பர்களே, நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புதுவிதமான மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவும் புரிதலும் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். தானியம் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயத்தில் குடும்ப நபர்களின் உதவிகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். மகர ராசி அன்பர்கள் குறிப்பாக அமைதியாக இருக்கணும், பெரியவங்களுடைய பேச்சை கேட்கணும். பெண்கள் பேரண்ட்ஸ் சொல்படி நடந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். இல்லை என்றால் காதல் இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு லைஃப் தொலைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆண் பிள்ளைகளும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள், புரிதல் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில இடமாற்றங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆசைகள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற நாள். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். சபை தொடர்பான பணிகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 9. கும்பராசி அன்பர்கள் ஆன்மீக சம்பந்தமான சில விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் சிவாய நம சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள், அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். மீன ராசி அன்பர்களே, தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் வேண்டும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தொழிலில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் மற்றும் அதற்கான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தற்பெருமை சார்ந்த எண்ணங்களை குறைத்து கொள்வதன் மூலம் உங்களின் மீதான நம்பிக்கை மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறைகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். நன்மைகள் நடக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் ஒழிஞ்சு மீனராசி என்பர்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு உன்னதமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். எல்லா விஷயத்துலேயுமே கருத்து வேறுபாடுகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே, அம்மா பிள்ளைகளுக்கிடையே இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து போகும். நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க வளமுடன்.